தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாறு கம்மாப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் தான் ராஜ் கட்டிட தொழிலாளியான இவருக்கு ராணி என்ற மனைவியும் அமிஷன் என்ற மூன்று வயது மகனும் உள்ளனர் இவருக்கு அதிக மது பழக்கம் இருந்ததால் அவரது மனைவியான ராணி தன் மகனுடன் அவரது தாய் வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில்தான் அதே ஊரைச் சேர்ந்த விஜயன் என்பவருடன் கட்டிட வேலைக்கு சென்று வந்துள்ளார் மில்டன் ராஜ் கொத்தனாரான விஜயனுக்கு வெண்ணிலா என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் இதற்கிடையில்தான் கடந்த இருபத்தைந்தாம் தேதி வெள்ளாளங்கோட்டையில் உள்ள கிறிஸ்தவ ஆலய திருவிழாவிற்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றார் மில்டன் ராஜ் அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில் தான் கைத்தாறு செட்டிக்குறிச்சி சாலையில் திருமங்கல குறிச்சியை அடுத்துள்ள ஒத்துவீடு அருகே ஒரு தோட்டத்தில் அழுகிய நிலையில் உடலில் பல காயங்களுடன் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக கைத்தாறு காவல் போலீசாருக்கு தகவலும் கிடைத்துள்ளது இதையடுத்து அந்த தோட்டத்தில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் விசாரணையில் காணாமல் போன மில்டன் ராஜ் தான் என்பதும் தெரியவந்தது அவரது செல்போன் அழைப்புகளை போலீசார் சோதனை செய்ததில் திருவிழாவிற்கு செல்வதாக சொல்லப்பட்ட இருபத்தைந்தாம் தேதி அவரது தாய் மற்றும் கொத்தனாரான விஜயன் ஆகிய இருவரின் அழைப்புகள் மட்டுமே பதிவாகி இருந்தது இதையடுத்து போலீசார் விஜயனை பிடித்து நடத்திய விசாரணையில் மில்டன் ராஜை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் போலீசாரிடம் விஜயன் அளித்த வாக்குமூலத்தில் நானும் மில்டன் ராஜுவும் எப்போதுமே ஒன்றாகவே வேலைக்குச் செல்வோம் மதுவும் அருந்துவோம் ஒரு நாள் மது அருந்திய போது ராஜ் அவனது போனில் உள்ள ஒரு வீடியோவை என்னிடம் காண்பித்து காண்பித்தார் மில்டன் ராஜ் அந்த வீடியோவில் எனது மனைவி குளிக்கும் காட்சி பதிவாகி இருந்தது இதையடுத்து எங்களுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டது நான் கேட்கும் பணத்தை கொடுத்தால் வீடியோ போட்டோக்களை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி மிரட்டினார் படத்தை ஏற்பாடு செய்ய எனக்கு சில நாட்கள் அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டேன் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தைந்தாம் தேதி மில்டன் ராஜுக்கு போன் செய்து இன்னைக்கு வேலை இருக்கு வா வேலை முடிஞ்சதும் நீ கேட்ட பணத்தை தருகிறேன் எனவும் சொல்லி கூப்பிட்டேன் உடனே மில்டன் ராஜும் என்னுடன் பைக்கில் வந்தார் கைத்தாறு செட்டிக்குறிச்சி சாலையில் திருமங்கலக்குறிச்சியை அடுத்த ஒத்தவீடு அருகே சூரிய மினி கம்பம் விளக்கிற்கு சென்றதும் பைக்கை நிறுத்தினேன் ஏற்கனவே தயாராக நிறு நிற்கச் சொன்ன எனதுடைய இரண்டு நண்பர்களுக்கு ஃபோன் செய்து இருவரும் அங்கு வந்தனர் சும்மா பேசுவது போல பேசிக் கொண்டிருந்தோம் சில நிமிடங்களிலேயே பைக்கின் முன் சீட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தி ஸ்க்ரூ டிரைவரால் மில்டனை குத்தி கொலை செய்தோம் உடலை அருகில் இருந்த தோட்டத்திற்குள் போட்டோம் மில்டனின் பையில் இருந்த செல்போனை எடுத்து அதிலிருந்த வீடியோ போட்டோக்களை அழித்துவிட்டு தப்பிச் சென்றோம் என்றும் கூறினார் இதையடுத்து போலீசார் விஜயனை கைதும் செய்தனர் விஜயனின் நண்பர்களான மதன் மற்றும் பாலமுருகன் ஆகியோரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்